சண்டையில நாகரிகளுக்கு முத முதல் காரணமா இருக்கிறது பச்சைதான். யாரு சாப்பிட்டா சரி, அவரு என்ன சாப்பிட்றோ அதை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம இந்த கடவுளுக்கு அடுத்தபடி கடவுளுக்கு நிகரா சில மனிதர்கள் சொல்லுவாங்க, அந்த நிகர் பிரச்சனை தான். ஒரு 5 மாசம் வச்சு வந்து சாப்பாடு போட்டாரு, எல்லாருமே நிறைய சம்பளம் கொடுத்தாரு. 60 வயசு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. பிரச்சனை 100 ரூபாய் கொடுத்தோம்னா அழகா 100 ரூபாய் அப்படின்னு தம்பி பிரச்சனை வந்து இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. என்ன காசு என்ன கொடுக்கலாம் ஐயா, வந்ததை வாடி கொடுத்துருக்கோம், இருக்கும் போதே கொடுத்துருக்கோம், இல்லாத போது நம்ம கொடுக்கலையே நினைச்சிருக்கோம். இப்ப நான் வந்து புரட்சி தலைவர் பற்றி சொல்லாம எங்கேயுமே இருக்க முடியாது, ஏன்னா அவங்களோட தயாரிப்புல தான் நான் வந்திருக்கேன். அவர் ஏன்னா இந்த சினிமாவில் வந்தது அவர் தான், இந்த ஸ்டண்ட் யூனியல் சேர்ந்தது அவர் தான், இந்த ஸ்டண்ட் யூனியன் எவ்வளவு நன்மைகள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது அவங்க கூட நான் வந்து கலந்து பேச ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பொதுவாக வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து பொன்மன செம்மல், மக்கள் திலகம் கொடுத்து கொடுத்து சிறந்த கலங்களுடையவர். இந்த சந்தியோன மிகப்பெரிய பேராய் கொண்டவர் உலக அரங்கில புரட்சி தலைவருக்குன்னா எந்த ஒரு ஆட்சி கட்டமும் இருக்காரு. ஏன்னா சந்தியோன ஆரம்பிக்கிறதுக்கு முத முதல் காரணமா இருக்கிறது புரட்சி தலைவர் அவர் தான். ஏன்னா எல்லாரும் தனித்தனியா இருக்கீங்க, அப்பெல்லாம் தனித்தனியா இருந்தாங்க. ஒரு குரூப் வச்சுக்கோங்க, இது ஒரு குரூப் அது ஒரு குரூப் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுக்கோங்க. அந்த குரூப் இல்லாம ஒரு இதா இருங்க, ஏன்னா அப்பெல்லாம் வந்து 15 ரூபா தான் சம்பவம். ஆனா அப்பவே வந்து புரட்சி தலைவர் வந்து 200 ரூபாய் 250 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்த குரூப் 250 ரூபாய் கொடுப்பாரு, ஏன்னா வள்ளல் அது அந்த மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட தாய் உள்ளவங்கன்னா வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாரும் கொண்டு கொடுத்துருக்காரு. யாரு சாப்பிட்டாலும் சரி, அவரு என்ன சாப்பிட்றோ அதை சாப்பிடணும். அது மட்டும் இல்லாம அவர் உட்கார் கூட வர்றாரு, எல்லாரும் ரொம்ப அவசியம் இருக்கும். அவர் நடு உட்காந்துட்டு எடுத்து சாப்பிட்டு பார்ப்பாரு, இந்த சாப்பாடு தானா நீ என்னன்னா அந்த மாதிரி ஒரு தான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லாரும் நினைக்கிற ஒரே மிகப்பெரிய ஒரு வள்ளல், ஒரு என்ன சொல்றது இந்திரன் சந்திரன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். இந்த கடவுளுக்கு அடுத்தபடி கடவுளுக்கு நிகரா சில மனிதர்கள் சொல்லுவாங்க, அந்த நிகர் பிரச்சனை தான். ஏன்னா அந்த மாதிரி பார்த்தது மட்டும் இல்லாம எங்களுக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, முதல்ல அவங்க நிக்கிறது, அவங்க கண்களை தொடர்ச்சி, அவங்க குடும்பத்துக்கு ஆதரவு சொல்றது, ஒரு திருமணம்னா பணம் கொடுத்து திருமணம் நடத்துகிறது, அவங்க எல்லா விஷயத்துக்கும் புரட்சி தலைவர் தான். குறிப்பா நாங்களாம் வந்து சண்டையில சேரும்போது அப்ப வந்து ஹெல்மெட் அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கும்போது என்ன கூட மவுண்ட் ரோட்ல குடிச்சாங்க ஒரு வாட்டி. குடிச்சிட்டு போது கேட்டபோது நான் சொன்னேன், எங்க இருக்கேன்னு சொன்னா தலைவர் வீட்டுல இருக்கணும்னு, தலைவர் வீட்டுல இருக்கேன் அப்படின்னு இல்ல சண்டை நிலையில இருக்கோம்னா நீங்க தலைவர் ஆள் இருக்குன்னு சொல்லுவாங்க போலீஸ். அந்த மாதிரி அதுக்காக நாங்க வந்து எல்லாம் போடாம போட மாட்டோம்னு வச்சுக்கோங்க. வந்து சில பேர் அப்படியே தலை கருத்து நியாயம் பண்ணி வச்சிருவோம். அந்த மாதிரி டைம்ல கூட அந்த மாதிரி எங்களுக்கு புரட்சி சண்டுனாலே அப்படி ஒரு புரட்சி தலைவர் ஆர்மையா சண்டு உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கும். இன்னைக்கு வந்து புரட்சி தலைவரோட இருந்த நிறைய பேர், குறிப்பா இந்த மாமனார் பிஎஸ் ராஜா அவங்களும் புரட்சி தலைவர் போட்டிருந்தாங்க. ராமகிருஷ்ணன் அவங்களும் இன்னும் கொஞ்சம் பேர் அவங்க கூட இருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமா தான் இருக்கும். அவங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்கிட்டது, ஏன்னா நான் நேர்ல போய் பார்த்தது, நான் நேர்ல தலைவர் வீட்டுல இருந்து சாப்பிட்டது வளர்ந்தது, அங்க சிலம்பு பண்ணது, அவர் கூட நான் யோகா பண்ணது, இதெல்லாம் விட இப்ப உள்ள அந்த முன்னோர்கிட்ட கேட்கும் போது அவர் வந்து ஒரு வாட்டி வந்து அம்மா இந்திரா காந்தி மார்க்கும் போது ஸ்டண்ட் கலைஞர் ஸ்டண்ட் தொழிலே இருக்கக்கூடாது, இந்த வன்முறை இருக்கக்கூடாது மாதிரி ஆர்டர் பண்ணாங்க. நானும் சங்கதான் வந்து புரட்சி தலைவர் வந்து அவரு படத்துக்காக 200 பேரை கொடுத்துருக்காரு. இருக்க மெம்பர் அத்தனை பேர் கூட்டு போய் ஒரு 5 மாசம் வச்சு வந்து சாப்பாடு போட்டாரு, எல்லாருமே நிறைய சம்பளம் கொடுத்தாரு, கஷ்டப்படக்கூடாது. அதுக்கப்புறம் அவர் தலைமை போறது அதுல வென்று வந்தோம். ஏன்னா சண்டைங்கிறது வந்து வன்முறையை தூண்டுறது இல்லை, வன்முறையாக எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி அப்படின்ற மாதிரி தலைவர் சொல்லி அதுக்கு அந்த பிரச்சனை செலவாச்சு. இந்த மாதிரி ஸ்டண்டுக்கு அப்படின்னா அவர் முன்னாடி நிற்பாரு. சண்டுக்கு மட்டும் இல்லை, ஏழைகளுக்காக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற எந்த மனிதர்களுக்காலும் சரி, இதெல்லாம் நான் ஏன் உங்க இந்த நேரத்தை சொல்றாங்க, நீங்க வந்து அந்த மாதிரி வாழ்ந்தா மட்டும்தான் எத்தனை வருடம் ஆனாலும் சரி, பல 3 ஆண்டு ஆனாலும் சரி, புரட்சி தலைவர் நீங்கள் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம், பேசுறோம். அவர் பேசுறதுல லட்சக்கணக்கான கருத்து நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அது காரணம் புரட்சி தலைவர் தான். இந்த நல்ல எண்ணம் தான், அந்த நல்ல ஒழுக்கம் தான், அந்த உடற்பயிற்சி பண்ணி அழகா அவரோட பாடிய விஷயம் என்னெல்லாம் சொல்றாங்க, நீங்க 60 வயசு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. புரட்சி தலைவர் தான் அவரை பார்த்து சிறையில பார்த்து பார்த்து இப்படி நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அப்படி நம்ம இருக்கிறோம். அது புரட்சி தலைவர் தான். இன்னைக்கு வந்து
ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அத்தனை பேருமே உடற்பயிற்சி பண்ணி நல்லா இருந்தாங்க, குறிப்பா தண்ணி அடிப்பாங்க, அம்மா அப்பா வளர்ந்துவாங்க, பெரியவங்க பார்த்தா ஒதுங்கி வளர்ப்பாங்க. அது இல்லாம புரட்சிகளோட பண்பு அது இன்னைக்கு அப்படியே மாறி இருக்கு. நீங்க பாப்பீங்க, நிறைய பேர் பாப்பீங்க, இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் ஆக்சிடென்ட் என்னன்னா ட்ரெயின் தண்டவாளம் தண்ணி அடிச்சுக்காங்க, அவங்க சகோதர சகோதரி நிலம் பாருங்க, தண்ணி அடிக்கிற மக்கள் யோசனை பண்ணீங்க. இன்னைக்கு இன்னொரு ஆக்சிடென்ட் மாறியில ரெண்டு பேர் லாரிக்கில சொல்லி வந்துட்டாங்க, என்னன்னா தஞ்சாவூர் தான் வச்சுருக்காங்க. தஞ்சாவூர் இல்ல புரட்சிகள் காலத்துல வந்து அந்த இதே கிடையாது, தண்ணி அடிப்பு தவறு, பெரியவங்களை மதிக்காது, அதை விட மிகப்பெரிய தவறு. நானும் பார்த்துருக்கேன், சின்ன பேராட்டுமே எங்க ஊர்ல கல்யாணம் கட்டி இந்த ஊர்ல தான் ஊர்ல இருந்தோம். ஆனா அவரை விட வெளியா இருக்கு, அவ்வளோ அறிவுகள் ஆனா கூட இந்த சிம்பிள் அந்த ஓரம் முழுக்கள் போய் மாத்திட்டு போயிட்டாங்க அப்படிம்பாங்க. ஆனா போயிட்டாங்க அப்படின்னா வந்து தண்ணியை கவனிப்பாங்க. அந்த மாதிரி பூஜைகள் இன்னைக்கு வந்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடியும் தண்ணியை ராணிக்கு திசைகள் வந்து ஒரு அதெல்லாம் வந்து புரட்சிகள் படங்கள் வந்து ஒழுக்கமாகும் நல்ல உடற்பயிற்சி பண்ணி நல்லா இருக்கணும். புரட்சிகளுக்கு அந்த எவ்வளவு பேர் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க, நீங்க நிறைய பாக்குறீங்க, அவரை பத்தி சொன்னாதான் நிறைய பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதனால இந்த ஸ்டன் யூனியன்ல என்ன இடத்துக்கு எந்த ஆபத்து வந்தாலும் எந்த இடத்துல காப்பாற்று, மேலும் அவர் வந்து சொல்றதுக்குன்னா நீங்க வந்து வாழ்நாள் முழுவதும் சொல்லியிருக்கலாம். அவர் வாழ்ந்தது 80 வருஷம் இருந்தாலும் அது வாழ்நாள் முழுவதும் சொல்லியிருந்தா கூட அவர் சொல்றது குறையாது. அல்ல 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 அல்ல, அது வந்து அமிர்தமா வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி புரட்சி தலைவர்கள் இருந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் மாதிரி ஈகை குணத்தோட இருக்கணும், அவர் மாதிரி பெரியவங்களை மதிக்கணும், அவரு கத்துக் கொடுத்த அந்த உடற்பயிற்சியை நம்ம கண்டிப்பா பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. அதே மாதிரி ஈகை குணம் யாருமே கஷ்டப்படுவதா நினைப்பாரு புரட்சி தலைவர். அது வந்து ஒரு உதாரணம் சொன்னேன், ஒரு வாட்டி நடிகர் பாலாஜி அவர்களுடைய சூட்டிங் போறாங்க, போகும்போது ஆயா வந்து அந்த இடத்துல ஒரு வர சுட்டிட்டு இருக்காங்க. போகும்போது அந்த சினிமா அந்த மாதிரி போகும்போது நாங்க வாங்கி சாப்பிடுவோம், அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. சாப்பிடும் போது ராயா 100 ரூபாய் கொடுத்துருக்காரு. 100 ரூபாய் கொடுத்தோன்னா ஆயா 100 ரூபாய் அப்படின்னோட தம்பி புரட்சிதர்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எம்ஜிஆர் ஆலோசனாலும் கேட்டான் என்னன்னா ஈகை பாருங்க, யாரு கொடுத்தாலும் அவர் பேர் வர்ற மாதிரி அந்த அளவு அவர் வந்து கொடுத்து கொடுத்து கலங்கள் செய்வதற்கு மனசு தங்கமான மனுஷன். அது மாதிரி நம்ம ஏழைகளுக்கு நம்மளால முடிஞ்ச உதவியை என்ன சொல்லுவாரு, நிம்மதியா இல்ல அப்படி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீ இருக்கிற சொத்தை வந்து நீ வந்து எல்லா ஏழைகளுக்கு நிம்மதி வந்துடும், ஒரு சன்னியாசி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. அது உண்மை, நம்ம நிறைய சொத்து வந்தா கஷ்டம் தான், அவருக்கு தேவையானது இருந்தா எந்த கஷ்டமும் கிடையாது, சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். புரட்சிகள் வந்து சொன்னாரு வாழ்ந்தாரு, இன்னைக்கு நம்ம வழிகாட்டியா இருக்காரு. அவர் ஒவ்வொரு திரைப்படங்களும் எந்த திரைப்படங்கள் இருந்தாலும் சரி அது நமக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகம் மாத்தா இருக்கும். அவர் இந்த செடிக்குச்சி பெற்ற நாட்டுக்கார படத்துல நீங்க பார்த்துருக்கீங்க, எல்லாரும் பார்த்துருக்கீங்க, பார்க்காதான் அது வந்து எங்க மாமா சொன்னாங்க, அந்த படம் வந்து மைசூர்ல ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. சம கூட்டம், இவர் வந்து சாட் வச்சுட்டு தலைவர் சொல்றாங்க கட் பண்ற வரைக்கும் கட் பண்ண ஆகிட்டு அவரு சுத்தி மாமுக்கு பாடல்கள் அடிச்சாருன்னா அப்படி கைத்தட்ட நிறுத்தவே இல்லையா, அந்த அளவுக்கு கைத்தட்ட பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட அழகு நிக்கிற ஸ்டைலு அவரு திறமை அந்த விஷயம் ஒரு கல்லு மாதிரி வச்சிருந்தது. அதுக்காக இது எல்லாமே நான் என்ன சொல்லுன்னா பாக்குற நேரத்துக்கு
நீங்களும் உடம்பு நல்லா வச்சுக்கணும், புரட்சித் தலைவர் மாதிரி நீங்க பேர் கூடமாட்டீங்கிறதுக்காக தான் சொல்றேன். அவர் கூட வாழ்ந்ததுல, அவரோட வளர்ந்ததுல, அவர் கூட இருந்ததுல, அவரால் தூக்கி விடப்பட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பகிர்ந்ததுல மீண்டும் ஒரு முறை புரட்சித் தலைவர் நான் பேசுவேன். அடிக்கடி ஒரே நேரம் பேச கூடாது, அப்பப்போ நான் அவர்கிட்ட பேசுறேன். நன்றி, வணக்கம்.